MSK Mindset Knowledge. MSK Life Clinic Foundation. இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். நம்மளுடைய மனசுல தோன்றக்கூடிய நோய் சார்ந்த குறியீடுகளை வந்து கண்டறிந்தால் அந்த கண்டறிந்த குறியீடுகளை வந்து உளவியல் ரீதியில மனோதத்துவ ரீதியில அதை குணப்படுத்திக்கணும். அந்த குறியீடுகளை வந்து குணப்படுத்துறதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய முதல் ரகசியமே. அதனாலதான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வந்து கிட்டத்தட்ட யூடியூப் சேனல் மூலமா வந்து எங்களுடைய வெப்சைட் மூலமா எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வெப்சைட் மூலமா விழிப்புணர்வு கொடுத்துட்டு வருது. நோய் சார்ந்த குறியீடுகள் என்ன, அந்த குறியீடுகள் தான் நம்மை முடக்கக்கூடிய ஒரு கருவியா மாறிக்கும். அந்த குறியீடுகள்ல என்னன்னா, நம்ம டயர்டா இருக்கும்னு நினைக்கிறது ஒரு குறியீடு, ஒரு சிம்டம் சொல்றோம், சிம்டம் சிண்ட்ரோம் சொல்றோம். சிம்டம்னா ஒற்றை குறியீடு, சிண்ட்ரோம்னா ஒன்றுக்கு மேற்பட்ட குறியீடுகள் சேர்ந்து ஒரு பொதுத்தன்மையை காமிக்கிறது. அப்ப நமக்கு உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை மந்தமா இருக்குது, டயர்டா இருக்குது, ஆர்வம் இல்லாம இருக்குது, பேசுறதுக்கு தயக்கமா இருக்குது, பேசினா தப்பா நினைச்சுவாங்களோ அப்படின்னு கவலையா இருக்குது, பேசினா தப்பா நினைக்கிறது மட்டுமின்றி நம்மளை வந்து தாக்கிடுவாங்களோ, நம்மளை வந்து திரும்ப அவர்கள் கடினமான சொற்களை கொண்டு தாக்கி விடுவார்களோ அப்படிங்கிற ஒரு குறியீடு. இந்த குறியீடுகள் வந்த உடனேவே காலம் தாழ்த்தாமல் உடனடியாக எங்களுடைய ஃபவுண்டேஷனை நீங்கள் தொடர்பு கொண்டு ஆன்லைன்லேயோ ஃபோன்லைன்லேயோ இதற்குண்டான உளவியல் பின் காரணங்களை அல்லது இதற்குண்டான உளவியல் ரீதியான சமூக ரீதியான மூல காரணத்தை கண்டறிந்து மருந்தில்லாத மனோதத்துவ முறையில் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். சிலர் தங்களுடைய குறைகளை மறைத்துவிட்டு பிறருடைய குறைகளுக்கு புதிய அர்த்தத்தை கொடுத்து நியாயப்படுத்துவார்கள். அவர்களுடைய குற்றத்தை வந்து நியாயப்படுத்துவாங்க. குற்றத்தை நியாயப்படுத்துவர்கள் முன்னாடி நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த அநியாயவாதிகள் முன்பு நாம் எப்படி நம்முடைய நடத்தையை மாற்றி அமைத்துக்கணுங்கிறது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் சிறப்பு சேவையா செஞ்சுட்டு வருது. இது ஒரு பெருநிறுவனம் சொல்லக்கூடிய கார்பரேட் நிறுவனங்களில் இருந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் வரைக்கும் இந்த மாதிரியான பாதிப்புகளுக்கு உள்ளாகிறாங்க. அதீத கூச்ச சுபாவம், அதீத வெக்கம், சுய கௌரவம் என்று சொல்லக்கூடிய தன் மதிப்பு, இவை எல்லாமே வந்து ஒரு சிலரால் பாதிப்பை ஏற்படுத்துற அளவுக்கு இருக்கும். அப்ப இந்த பாதிப்புகளை நம்ம வந்து வகைப்படுத்தி அதை வெளியேற்றலைனா அந்த பாதிப்புகள் நம்முடைய தொடர் நடத்தையை முடக்கி வச்சிடும், தொடர் சிந்தனையை முடக்கி வைத்து தேவையற்ற சிந்தனையை தொடங்கி வச்சிடும், தேவையுள்ள சிந்தனையை முடக்கி தேவையற்ற சிந்தனையை தொடங்கி வச்சிடும். இந்த குழப்பம் அப்படிங்கிறதே ஒன்றுக்கு மேற்பட்ட பயமோ கவலையோ துன்பமோ மனசுக்குள்ள சேரையில தான் குழப்பம். மனம் முடங்கியிருத்தல், மனதுக்குள் பல்வேறு கருத்துக்கள் தொடர்ந்து தோன்றி எந்த கருத்தை ஏற்றுக்கொள்வது எந்த கருத்தை தவிர்ப்பு விடுவது என்று தெரியாம ஒரு நிலையற்ற நிலை, எதிலையுமே ஆர்வமற்ற தன்மை, அடுத்தவர்கள் நம்மை எப்படி நினைப்பார்களோ, அடுத்தவர்கள் எப்படி நம்மளை ஏமாற்றி விடுவார்களோ, இதுவரைக்கும் நாம் ஏமாற்றிய நபர்கள் போலவே இவர்களும் இருப்பார்களோ என்கின்ற பயம் கவலை எண்ணம் சிந்தனை வந்துகிட்டே இருக்கும்.
இது வர்றதை புரிஞ்ச முன்னாடி உடனடியாக ஆன்லைன்லையும் ஃபோன்லைன்லையும் கன்சல்டன்சி நம்முடைய நிறுவனத்தில் எடுத்துட்டோம்னா இதிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம். அதே மாதிரி நோய்க்கு இடம் கொடு. நோய்ங்கிறது வந்து உங்களுடைய அசவிகரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்க நிலை. நோய்ங்கிறது ஒரு இயக்க நிலை தான். சௌகரியம் அதே மாதிரி ஆரோக்கியம்ங்கிறது ஒரு இயக்க நிலை. நோய்ங்கிறது ரிவர்ஸ் ப்ராசஸ், பின்னோக்கி நகர்தல். ஆரோக்கியம்ங்கிறது முன்னோக்கி நகர்தல். அப்ப நோயை கண்டறிந்து குணப்படுத்தலும் ஆரோக்கியத்துக்கான வழிகளை கண்டறிந்து அதில் பயணிப்பது தான் மிக அவசியமான ஒன்று. அதைத்தான் நம்முடைய நிறுவனம் வந்து பல்வேறு பெருநிறுவன ப்ராஜெக்டுகளை செய்துட்டு வருது. பேச்சு திறமை, கேட்கும் திறன், மக்களோடு பழகும் திறன், தொழில் நிறுவனத்தை உருவாக்கும் திறன், தொழில் நிறுவனத்தில் சரியான பணியை மற்றவர்களிடமிருந்து வாங்குதல், நாம் பணியை சிறப்பாக செய்தல், இது போன்ற பல்வேறு கட்டங்களில் வந்து நம்மளுடைய நிறுவனம் சிறப்பு சேவை ஆற்றி வருகிறது. அப்போ பயங்கிறதோ கவலைங்கிறதோ நிலையற்ற அமைதியற்ற தன்மையோ வருதுனாவே நம்ம உடல்நிலை மாற்றத்துக்கு உட்பட்டுச்சுன்னு தெரிஞ்சு அதுக்கு மூல காரணமான மனநிலை மாதிரி கன்சல்டன்சி எடுத்துக்கணும். இதில் வந்து காலம் தாழ்த்தலும் தள்ளி போடுதலும் இருக்கக்கூடாது. நிச்சயமா நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்துடுவீங்க. எது இருந்தாலும் உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்ற பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.